பக்தி இதயத்தோடும் நாம் இந்த களத்திலே நின்று கொண்டிருக்கிறோம். இருபது ஆண்டுகளுக்கு மேலாக சிறையில் வாடுகிற நம்முடைய இஸ்லாமிய சொந்தங்களை விடுதலை செய்யக்கூடிய, 30 ஆண்டுகளாக சிறையில் வாடிக்கொண்டிருக்கிற அக்கால் நளினி உள்ளிட்ட 7 தமிழர்களையும் விடுதலை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்தும் இந்த ஆர்ப்பாட்டத்தை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். நீ பேசிய என் பிள்ளைகள் எல்லாம் எப்படி பேசினார்கள் என்பதை நீங்கள் அறிவீர்கள். எத்தனை ஆயிரம் புலிகளை நான் உருவாக்கியிருக்கிறேன் என்பதை நீங்கள் உணர்வீர்கள். எல்லா ஆயுதத்தையும் போர்க்களத்தில் பயன்படுத்துகிறவன் சிறந்த வீரனாக இருக்க முடியாது. சில ஆயுதங்களை மறைத்து வைத்திருப்போம். உரிய நேரத்தில் உரிய இடத்தில் பயன்படுத்துவோம். என் தம்பி களஞ்சியம் பேசும்போது சீமான் வந்தால் என்ன செய்து விடுவார், அப்படி இவர்கள் எல்லாம் வெளியே நிற்பார்கள், நீங்கள் எல்லாம் உள்ளே இருப்பீர்கள். என் முன்னால் திறந்திருக்கிற என் உடன் பிறந்தார்களுக்கு, என் உயிருக்கு இனியே என் உறவுகளுக்கு மட்டும் நான் இதை பேசவில்லை. உலகெங்கும் பறவை வாழ்கிற என் தாய் தமிழ் உறவுகளுக்காக நாங்கள் இந்த செய்தியை பதிவு செய்கிறோம். அநீதியைக் கண்டு அச்சம் கொள்ளாமல் துணிந்து எதிர்த்து போராடுகிறவன் எவனோ அவனே உண்மையான ஜிஹாத், அவனே உண்மையான புனித போராளி. ஒரு காலம் வரும், அப்போது கொடுமையான அமைச்சர்கள், துரோகம் செய்யும் நீதிபதிகள், பொய்யுரைக்கும் வழக்கறிஞர்கள் வருவார்கள். அப்படி ஒரு காலத்தில் நீங்கள் வாழ நேரிட்டால் அவர்களுக்கு வரிசெலுத்தி விடாதீர்கள் என்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆனால் என் மக்கள் வரி செலுத்தியதோடு இல்லாமல் வாக்கும் செலுத்திவிட்டார்கள். அதுதான் இவ்வளவு பெரிய சிக்கல். போர்க்குணமற்ற உயிரினங்கள் உலகில் பரிதாபகரமானவை. போராட்டமே வாழ்வின் இருத்தலை உறுதி செய்கிறது. போராடும் போதுதான் மனிதனை பிறக்கிறான் என்கிறான் மார்க்சியம் காக்கி. நீ போராட தயங்குகிறாய், ஆனால் விதை தினமும் பூமியோடு போராடி போராடி முளைத்துக் கொண்டிருக்கிறது என்கிறான் புரட்சியாளர் சேகுவேரா. எங்கள் தலைவர் சில இனங்களுக்கு வாழ்க்கையில் அவ்வப்போது போராட்டங்கள் வரும், ஆனால் நமக்கு போராட்டமே வாழ்க்கையாக இருக்கிறது என்கிறார். அதனால் போராடினாலும் சாவோம், போராடாவிட்டாலும் சாவோம். ஒருவேளை போராடினால் வாழ்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது, அதனாலேயே போராடி சாவோம். நாம் இப்போது போராடுவது சாவதற்கல்ல, பலரை சாகடிப்பதற்கு. நாம் தொடர்ந்து வீழ்வதற்கல்ல, மீண்டும் மீண்டும் எழுவதற்கு, பாதுகாப்பாக வாழ்வதற்கு, அதுதான் போராடி கொண்டிருக்கிறோம். பேசி எல்லாரும் என் தம்பியில் என் பிள்ளைகள் எல்லாம் தலைவர்கள் எல்லாம் சிறப்பா பேசிட்டாங்க. சிறப்பான பேச்சு என்பதை விட வெடித்து கிளம்பிய வேதனை வீச்சு என்றுதான் பார்க்கணும். கோபமா என் பிள்ளைகள் பேசுறாங்க அப்படிங்கிறாங்க. நானே இப்படிதான் பேசினேன்.
நான் படித்த தத்துவத்தில் இதயத்தில் நெருப்பு எரியும் போது சில பொறிகள் வாய்வதில் வழியே வந்து விழுங்குறான். என்னுடைய தம்பி பேரறிவாளன் நான் சிறையிலிருந்து வெளியே வர போற போது ஒரு ஏடு ஏட்டில் எழுதி கொடுத்தான். எதையும் உணர்வுபூர்வமாக முடிவெடுத்து அறிவுபூர்வமாக செயல்படுத்து, இதையும் ஜனநாயக முறையில் முடிவெடுத்து சர்வாதிகார முறையில் செயல்படுத்து. நாங்கள் உணர்வு வயப்பட்டவர்கள் தான், உணர்வு பூர்வமானவர்கள் தான், ஆனால் அறிவு வயப்பட்டவர்கள் அறிவு அறிவார்ந்தவர் பிள்ளைகள் என்று புரிஞ்சுக்கணும். என் அன்பு பிள்ளைகளுக்கு சொல்லுவேன், உணர்வு வயப்படுவது இயல்பு, ஆனால் அறிவு வயப்படுவதுதான் உயர்வு. இதுதான் கோட்பாடு. அத நாம் உணர்வு வயப்பட்ட நிலையில் இல்லை. பெரும் கைதட்டி கலைந்து வர கூட்டங்கள் அல்ல. எங்களுக்கு சில கோட்பாடுகள் தான். அன்பு என்றால் அன்பு, வம்பு என்றால் வம்பு. தமிழ் சமூகம் இனி ஒருபோதும் வெட்ட அருவாளை ஓங்கி வரும்போது வீழ்ந்து கும்பிடாது. நீ வெட்ட நினைக்கும் முன் வெட்டி முடிக்கும். இதுதான் தமிழ் சமூகத்தின் இன்றைய நிலை. இஸ்லாமிய கைதிகளுக்கு சீமானுக்கு என்ன சம்பந்தம்? எனக்கு இல்லாத சம்பந்தம் இந்த நிலத்தில் எவனுக்கும் இல்லை. பிரச்சனை இல்லையா? என்னை பல சிறைகளில் நான் இருந்திருக்கேன், புழலை தவிர. எல்லா சிறைகளிலும் இவர்கள் எல்லோரோடும் நான் வாழ்ந்திருக்கேன். என் தம்பி ரிஸ்வான் மரணத்திற்கு நான் போயிருக்கேன். அந்த நேரத்தில் அந்த தாய் தங்கைகள் கதறிய கதறல் இன்னும் என் கண்ணுக்குள்ள இருக்கு. அந்த கண்ணீர் காட்சிகள் என் கண்ணை விட்டு மறையவே கிடையாது. அபுதாஹிர் கோவை மருத்துவமனையில் வந்து உடல் சோர்ந்து பார்வை மங்கி சிறுநீரகம் பழுதுபட்டு படுத்திருக்கும் போது அவன் போய் பார்த்தேன். என் கையை பிடித்துக் கொண்டு பேச முடியல, கண்ணீர் மட்டும் கசியுது. கொஞ்ச நெஞ்ச காயங்களை தாங்கியவன் அல்ல நான். பல ஆயிரம் லட்சக்கணக்கான மரணத்தை தாங்கியவர்கள் நாம். எவ்வளவு வலியும் வேதனையும் இருக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். பல அடிகளை வாங்கிய இரும்புதான் ஈட்டியாகிறது. பல அடிகளை வாங்கிய ஈட்டிகள் நாம் என்பதை அன்பு தம்பி தங்கையில் மறந்துவிடக்கூடாது. ஒன்றுதான் என் உறவுகளுக்கு சொல்லுவேன், நாம் செய்ய வேண்டியது ஒன்றுதான். இனி கெஞ்சி பயனில்லை. மக்களின் பிரச்சனைகளை அரசு கையில் எடுக்காத போது அரசை அதிகாரத்தை மக்கள் கையில் எடுப்பதை தவிர வழி கிடையாது. இந்த போராட்டத்தை நடத்தினால எல்லா இஸ்லாமியரும் எனக்கு வாக்கு தந்துருவாங்கன்னு நான் போராடல. அல்லாம நான் ஆணையா சொல்றேன், போராடல. என் தலைவன் மேலே ஆணையா சொல்றேன், அதுக்காக போராடல. இது என் பதவி கடமை, நான் செய்கிறேன். இது இஸ்லாமியர் பிரச்சனை அல்ல, ஏழு தமிழர் பிரச்சனை அல்ல, இது இனத்தில் உரிமை பிரச்சனை, தன்மான பிரச்சனை. இந்த விடுதலையவே சாத்தியப்படுத்த முடியாத நாம் இனத்தின் விடுதலையை எப்படி சாத்தியப்படுத்தும்? அற்ப சிறைக்கதவுகளை திறக்க முடியாத, உடைக்க முடியாத நாம் அடிமை விலங்கை எப்படி உடைத்து இனத்தை விடுதலை செய்யப்படும்? இது ஆழ்ந்து சிந்திக்கணும். இவர்கள் செய்த துரோகங்களை என் தம்பிகள் என் தங்கையெல்லாம் நிறைய பட்டியலிட்டு பேசினார்கள். தம்பி கலைஞர் முற்பட இந்த சட்டம் எப்படி வரையறுக்கப்படுது உங்களுக்கு தெரியுமா? இத்தனை பேரையும் கைது செய்து சிறையில் அடைத்த பெருந்தகையே ஐயா கருணாநிதி அவர்கள் தான். தமிழக சட்டசபையில் முதன் முதலாக இஸ்லாமிய தீவிரவாதிகள் என்ற வார்த்தையை பதிவு செய்த பெருந்தகையும் அவர்தான். ஐயா தா கிருஷ்ணன் கொலை, அம்மா லீலாவதி கொலை, ரெண்டு பேரையும் செய்தது யார்? இவர்கள் கட்சிக்காரர்கள் தான், திமுக தான். ஆனால் இந்த கொலை வழக்கில் சம்பந்தப்பட்டவர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்கிற ஒரே நோக்கத்துக்காக கொண்டு வரப்பட்ட அரசாணை தான் பத்தாண்டுகளுக்கு மேலே தண்டனை பெற்றவர்களை விடுதலை செய்யலாம் என்கிற சட்டம். அதில் ஏழு ஆண்டு தண்டனை பெற்றவர்கள் லீலாவதி அம்மா கொலை வழக்கிலே, ஐயா தா கிருஷ்ணன் கொலை வழக்கிலே விடுதலை செஞ்சுவிட்டார். அந்த சட்ட வரைவில் இந்த சட்டம்
பத்தாண்டுக்கு மேலே தண்டனை பெற்றவர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்கிற இந்த சட்டம் ராஜீவ் கொலையாளிகளுக்கும் இஸ்லாமிய கைதிகளுக்கும் பொருந்தாது. இதை நல்லா கவனத்தில் வச்சுக்கணும். இந்த சட்டத்தை போட்டவர்கள் இந்த விடுதலையை சாத்தியப்படுத்துவார்கள், செய்து விடுவார்கள் என்று நாம் இன்னும் நம்பிக்கொண்டிருந்தால் நம்மை விட மூடர்கள் அறிவற்றவர்கள் எவனும் கிடையாது, எவனும் கிடையாது. நான் இப்பவும் உன் வாக்குக்காக இல்ல, உன் வாழ்க்கைக்காக நிற்கிறேன். வருங்கால தலைமுறை பிள்ளைகளின் வாழ்க்கைக்காக, இனத்தின் எதிர்கால நலனுக்காக. என் மாமன் மைத்தனவர்கள்லாம் இந்த கூட்டத்தில் இருக்கிறாங்க, குறிப்பா என் மச்சான் எல்லாம் இருக்கிறார். என்னோட என் மச்சான், சொந்த மச்சானே இருக்கார் அன்வர். மச்சான் நோம்பு கஞ்சி எடுத்துருந்தா ஒரு கஞ்சியும் எனக்கு வேண்டாம். நான் ஒரு நாள் தொப்பையை போட்டு இத்தார் விருந்தில் இருந்து நாடகம் போட முடியாது என்னால. நான் உன் உணவுக்கானவன் அல்ல, உன் உணர்வுக்கானவன், உன் உரிமைக்கானவன், உன் உறவானவன், உனக்கு உயிரானவன். இவன் ஓட்டு போட்டா போடு, போடலைன்னா போ. அன்னைக்கு நாகேற்று நின்னு நினைச்ச இந்த எவ்வளவு பெரிய படையா, நாமே வழியா மாறி, நாமே நாதியா மாறி நாமே நிக்கணும். அன்னைக்கு ஒருவனும் இல்லை. சகோதரர் நாசர் சொன்னாரு, அந்த தாயின் கண்ணீருக்கிணையானது என் தாய் அற்புதத்தின் தாயின், என் அற்புத தாயின் கண்ணீர். அவர் 12 வருஷமா அழுதாங்கிறாங்க எங்க அம்மா, ஆனா 30 வருஷமா அழுது கொண்டிருக்கிறார் நம் தாய். கால் தேஞ்சு போய்விட்டது, கண்ணீர் சுரப்பி வற்றி விட்டது, அவ்வளவு முடிச்சாவ. இதுல என்ன கொடுமைங்க, நான் வேலூர் சிறையில் இருக்கும்போது அக்கா நளினி விடுதலை வருதுங்க, உயர் நீதிமன்றத்துக்கு வருது, வழக்கு வருது. உயர் நீதிமன்றம் சொல்லுது, நளினியின் விடுதலை மாநில அரசின் கையிலே இருக்கிறது என்று சொல்லுது. ஆனால் மாநில அரசு பதில் கொடுக்குது நீதிமன்றத்துக்கு, நளினியை விடுதலை செய்தால் முக்கியஸ்தர்கள், முதன்மையானவர்கள், டிஐபிகள் வாழுகிற தெருவில் வாழ்வார், அவர்கள் உயிருக்கு பாதுகாப்பு இருக்காது. எப்படிப்பட்ட பரமாத்மாக்கள் பாருங்க, இது ஒரு தடவை இல்ல, ரெண்டு தடவை இவையே பதில் மனம் அளித்தது. ஆனாலும் நாம் நம்பிக்கொண்டிருக்கிறோம். இவர்கள் வந்து அக்கா நளினியை, தம்பி பேரறிவாளனை, தம்பி பயாசை, தம்பி அண்ணன் ஜெயக்குமாரை, தம்பி ரவிச்சந்திரன் எல்லாம் விடுதலை செஞ்சிருவாங்க நம்புறோம். நாம் நம்பல, அந்த விடுதலையை நாங்க செஞ்சுக்கிறோம். ஆனால் போராட வேண்டியது எங்கள் கடமை, உணர்த்த வேண்டியது எங்கள் கடமை, உணர்த்துறோம். எல்லாத்தையும் நாங்க சொன்னதெல்லாம் செஞ்சீங்கல்ல. தமிழ்ல முதல் எழுத்து, கையெழுத்து போடும்போது முதல் எழுத்து அப்பா பேருக்கு தமிழ்ல இருக்கணுமா, கையெழுத்தே தமிழ்ல இருக்கணுமா? 50 ஆண்டுகள் ஆண்டு இப்பதான் தமிழ் கையெழுத்துக்கே வந்திருக்காங்க. அது நமக்காக வந்துருக்காங்க, அவங்களா வரல, அவர்களா வரல. குஜராத் கலவரத்தில் பல்லாயிரக்கணக்கான நம் இஸ்லாமிய சொந்தங்களை கொண்டு குவிக்கும்போது அந்த கொடுஞ்செயலுக்கு ஆதரவாக இந்திய பாராளுமன்றத்திற்கு பேசியவர்கள் இதே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர் பெருமக்கள், ஐயா முரசொலி மாறன். குஜராத் கலவரத்தை நீங்கள் பேசினால் டெல்லியில் சீக்கிய மக்களை கொன்ற அந்த கலவரத்தையும் பேச வேண்டியது வரும் என்று பதிவு செய்திருக்கிறது ஐயா டி ஆர் பாலு, அண்ணன் வைகோ அவர்கள் எல்லாம் நரேந்திர மோடிக்கு ஆதரவாக பேசியது இன்னும் இருக்கிறது. ஆனால் நாம் நம்பினோம் இவர்கள் நமது பாதுகாவலர்கள் என்று, இவர்கள் நல்ல செய்து விடுவார்கள் என்று. மோடி இடத்தில் கேட்கிறார்கள், இஸ்லாமிய மக்களை கொல்லும் போது அவர்கள் கொத்து கொத்தா சாகும் போது உங்கள் மனநிலை எப்படி இருந்தது? காரை செலுத்தி கொண்டு போகும்போது ஒரு நாய்க்குட்டி குறுக்க வேண்டும் மோடி செத்தால் நமக்கு என்ன மனநிலை இருக்குமோ அந்த மனநிலை எனக்கு இருந்ததுங்கிறார். எது இருக்கு பாருங்க, எல்லாரையும் சீர்குண்டி குடிசையில ஓரத்துல அடைச்சி விட்டாரு, முகாம் மாதிரி போட்டு. அங்க என்ன நடக்குதுன்னா மனித உற்பத்தி சிறப்பா நடந்து கொண்டிருக்குங்கிறார். எவ்வளவு மகத்தான தலைவன் இந்த நாடு பற்றிச்சு பாருங்க. எதுக்காவது ஒன்றுக்கு இவர்கள் உண்மையும் நேர்மையுமாக நம் மக்களோடு நின்றது உண்டா? ஆனாலும் நாம் நம்பினோம் இவர்கள் நமக்கு நல்லது செய்து விடுவார்கள் என்று. பாபர் மசூதி இடிப்பு, '96 இடிக்கிறாங்க, 99 கூட்டை. ஏதாவது பேச்சிருக்கா, ஏதாவது அதுக்கு எதிர்ப்பு இருந்ததா? எதிர்ப்பு இருந்ததா? சரி, வழக்கு
பல ஆண்டுகள் வழக்கு நடந்து தீர்ப்பு வரப்போகுது. அறிக்கை வருது, தீர்ப்பு என்னவாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளுங்கள். எதா என்னவா இருந்தா நான் ஏன் ஏற்கனும், என்னவா இருந்தாலும் ஏன் ஏற்கனும். இல்லையென்றால் ரத்த ஆறு ஓடும், ரத்த ஆறு ஓடட்டும், நாங்கள் எல்லோரும் செத்து விழுகிறோம். நீதியைத்தான் நீ உயிரை அச்சு உயிரை போய் காரணம் காட்டி எங்களை பயன்காட்டாத. நாங்க உயிருக்கு பயந்தவங்க இல்ல, உயிர் எங்களுக்கு உதிர்ற மயிருக்கு சமம், அதை பத்தி எங்களுக்கு கவலை கிடையாது. நாங்கள் சிந்தாத ரத்தம் இல்ல, கொடுக்காத உயிர் இல்ல, ஒண்ணு இல்ல. அப்போது திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் கொடுத்த அறிக்கையையும் ஆர் எஸ் எஸ் தலைவர் கொடுத்த அறிக்கையும் ரெண்டும் ஒன்னா ஒட்டி வருது பயிரியில, தட்டி பாருங்க. ஒரு எழுத்து மாறி இருந்தால் என்னைக்கு செருப்புகள் தெரியும். ஆனாலும் நம்பினோம் இவர்கள் நமக்கு நல்லது செய்து விடுவார்கள் என்று. என் தம்பிகள் ரெண்டு பேர் ஒரு காணொலி எடுத்து வெளியிட்டிருக்காங்க. சிறுபான்மை மக்களின் பாதுகாவலர்கள், இஸ்லாமிய மக்களின் பாதுகாவலர்கள் சொன்னீங்களே. ஆமா, இப்பவாதான் சொல்றோம், பத்திரமா சிறைக்கில் வச்சு பாதுகாத்துக்கிட்டு இருக்கோம். எப்படி இருக்கு? இதே மாதிரி ஒரு ஆர்ப்பாட்டம் கோவையில் பங்கேற்றேன். ஏன் இதுல நான் தொடர்ச்சியா பங்கேற்கிறதுல உயிர் போட்டிருக்கிறேன்னா, இது மார்க் மதம் சார்ந்த பிரச்சனை அல்ல, என் இனம் சார்ந்த பிரச்சனை. இது மானோட உரிமை உணர்வு சார்ந்த பிரச்சனை. ஒரு இஸ்லாமியர் என்பதற்காகவே அவருக்கு கிடைக்க வேண்டிய நீதி மறுக்கப்பட்ட அநீதி இழைக்கப்படுமானால் அதை எதிர்த்து நிற்க வேண்டியது ஒவ்வொரு தமிழ் மகனின் புறவி கடமை என்பதை புரிந்து கொள்ளும். என்னது என்னது, யார் நிலத்தில் வந்து யார் விடுதலையை யார் யாரெல்லாம் தீர்மானிப்பது சொல்லுங்க. அண்ணன் ஜவஹர்லால் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும்போது இதே இதுக்கு ஊர் ஊரா நான் போராடிட்டு வரும்போது அண்ணன் போய் சொல்லி ஜெயலலிதா அம்மாட்ட வலியுறுத்துங்கன்னு சொன்னோம். தம்பி, அந்த அம்மாட்ட நான் வலியுறுத்தினேன், எங்கள் கொள்கை முடிவே இல்லை என்று சொல்லிவிட்டு போய்விட்டார்கள். இப்ப இவர் ஐயா யாரு, நம்ம ஐயா ஸ்டாலின் ஐயா, அவர்களுக்கு கொள்கை முடிவே இல்லை, இவர்களுக்கு கொள்கையே இல்லை. இதுதான் பிரச்சனை. இது என்ன செய்வீங்க நீங்க? எதிர்கட்சியா இருக்கும்போது இவர்கள் பேசியதெல்லாம் ஆழமா கவனிங்க. ஏழு பேர் விடுதலை சாத்தியப்படுத்த முடியாதா? 161 சட்ட விதியை பயன்படுத்தி சாத்தியப்படுத்த முடியாதா? அப்படி பேசியவர்கள், அப்படி பேசியவர்கள். அவரை போய் நான் இதை வலியுறுத்தும் போது வழக்கு நீதிமன்றத்தில் வழக்கு இருக்குது, அது எப்படி வருதுன்னு பாத்துக்கிறோம். வழக்குக்கும் அரசுக்கும் சம்பந்தம் கிடையாது. வழக்கை போட்டது நாம. தம்பி பேரறிவாளன் போடுகிறார், என் தம்பி புறவு வைத்து வழக்கை போடுறது நம்ம. தம்பி போடுற அறிவு போடுறான், தட்டி கழித்து விட்டாரு. அதெல்லாம் விடுங்க. நீங்களே எதிர்கட்சியா இருக்கும்போது பேசுனீங்களா இல்லையா? என்ன பேசுனீங்க? நான் கூட நேர்காணல் குறித்த என்ன பேசுறீங்க? இஸ்லாமிய சிறை கைதிகளை, அப்பாவி இஸ்லாமிய சிறை கைதிகளை விடுதலை செய்வதற்காவது எனக்கு வாக்கு செலுத்தினேன். வாக்கு செலுத்தி அதிகாரத்துக்கு வந்த பிறகு அதை பேசவே கிடையாது. 700 பேர் அண்ணா பிறந்த நாள்ல விடுதலை, எடப்பாடி பழனிசாமி ஐயா ஆட்சி காலத்தில் 100 பேர் விடுதலை சிறை கைதிகள். அந்த 100 பேரில் ஒருவர் கூட இஸ்லாமியர் இல்லை என்பது உங்க ஆழ்மனதை தொட்டு சொல்லுங்க. இது இஸ்லாமியர்களுக்கு மட்டும்தான் வலிக்கணுமா, இந்த ஒவ்வொரு மகனுக்கும் ஒவ்வொரு மனிதனுக்கும் வலிக்கணுமா? இது மானுட பிரச்சனை, மானுட பிரச்சனை. 700 பேர் பேரறிஞர் அண்ணா அவர்களின் பிறந்த தினத்தில் விடுதலை செய்யப்படுவார்கள் என்பதில் எதிர்பார்ப்போட காத்திருந்தார்கள் நம் மக்கள். அதுல நம்ம பிள்ளைகள்லாம் விடுதலையா வந்துருவாங்க, அதுல ஒருவர் கூட இஸ்லாமியர் இல்லை. இப்ப கேட்டா சட்ட அமைச்சர் ஐயா ரகுபதி அவர்கள், சட்டம் அப்படி இருக்கு, சட்டத்தை போட்டதே தனியங்களே நீங்க தானடா, சட்டத்தை போட்டதே நீங்க தானே. நீங்க போட்ட சட்டத்தை திரும்ப பெற முடியாதா? எத்தனையோ சட்டத்தை திரும்ப பெறலையா? நரேந்திர மோடி பெரிய கொம்பாடி கொம்பன் நேர வேளாண் சட்டத்தை திரும்ப பெற வைக்கலையா? போராடி திரும்ப பெற வைக்கலையா? அதே மாதிரி போராட்டத்தை தொடர்ச்சியா நாங்க எடுக்கணும்னு நினைச்சா எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாங்க அதுக்கே பிறந்து வளர்ந்தவங்க, எனக்கு ஒன்னும் இல்ல. இது ஒரு தொடக்கம் தான். கோவையில் பேசுவேன், திருச்சியில் பேசுவேன், கிட்டலக்கரையில் பேசுவேன், எங்கூர் இளையாமலையில் பேசுவேன், என் மக்கள்கிட்ட திருநெல்வேலியில் பேசுவேன், பாளையங்கோட்டையில் பேசுவேன், ஊர் ஊரா பேசி திரட்டுவேன்.
பழனிபாவா என்கிற ஒரு புரட்சியாளன் பிறந்த இனத்துல இப்படி ஒரு கூட்டம் நடந்துச்சு, நடக்குது பாருங்க, கொடுமை நடக்குது பாருங்க. அவர் கேட்கிறாருங்க, மானம் உள்ள ஒரு தமிழன் திமுக ஓட்டு போடுவானு கேட்கிறார். உண்மையில கேட்டிருக்காரு, தமிழர்களை நீங்கள் இன வெறி கொள்ளுங்கள், இல்லை என்றால் நீங்கள் ஆளப்படுவீர்கள், ஒருபோதும் ஆளமாட்டீர்கள் என்று சொல்றார். இதை ஆழ்ந்து இளம் தலைமுறையினர் புரிந்து கொள்ளணும். சாதி மதமாக நின்றீர்கள் என்றால் உங்களை தனிமைப்படுத்துவார்கள், அச்சுறுத்துவார்கள். மொழி இனமாக நின்றீர்கள் என்றால் பாதுகாப்பாக வாழ்வீர்கள் என்கிறார். ஒருபோதும் அவர் மேடையில் பேசும்போது என் இஸ்லாமிய சொந்தங்களே, இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் என்று பேசவே இல்லை, என் அருமை தமிழ் சொந்தங்களே என்றுதான் பேசுகிறார். உண்மையிலேயே ஸ்டாலின், உண்மையிலேயே மதவாதத்திற்கு எதிரானவர் என்று நீங்கள் சொல்வது உண்மைனா, அது சத்தியமானா? அது சத்தியத்துக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு, அது வேற. சத்தியமானால் மதவாதத்திற்கு எதிராக வாழ்நாளின் இறுதி நிதிவரை போராடி அதற்காக உயிர் பலியான அண்ணன் பழனிபாபா அவர்களுடைய நினைவு தினத்தை அரசு போற்ற வேண்டும். அந்த முடிவை நீங்க எடுக்கணும். நீங்க சரி அண்ணன், அடுத்த 5 வருஷம் கழிச்சு நாங்க வந்து செஞ்சுட்டு போறோம், அவ்வளவுதான. இவர்கள் இவர்கள் கணவர்லாம் இவர்கள் என்னமெல்லாம் என்ன தெரியும்ல, இவர்கள் என்னமெல்லாம் தொடர்ச்சியாக நாங்களே அதிகாரத்தில் இருப்போம் நினைச்சிட்டு அல்லங்க. எளியோர் வலியோர் சிலர் எளியோர் தமை வதையே புரிதுவதா, மகாராஷ்டிரர்கள் உலக ஆளுதல் நிலையாம் என நினைவாங்கிறான் நமது புரட்சி பாவலை. அந்த கனவுல இருக்காதா ராஜா? முகலாய பேரரசு சரிஞ்சு விழுந்திருக்கு, பிரிட்டிஷ் சாம்ராஜ்யம் சரிஞ்சு விழுந்திருக்குது, சேர சோழ பாண்டியர் எங்கள் மூவேந்தர்களுடைய கோட்டை இடிஞ்சு விழுந்திருக்குது, விஜயநகர பேரரசு விழுந்திருக்குது. நீங்க என்னமா எம்மாத்திரம், திராவிடம்ங்கிற சொல்லுக்கே அர்த்தம் தெரியல. திராவிடர்னா யாருன்னு சொல்ல தெரியல. இதுவரைக்கும் கண்டிஷன்ல இருந்தாங்க, ஒருத்தருக்கும் ஒண்ணும் புரியல. அதான் ஒரு நாள் ஸ்ட்ரோக் வந்து படுக்க புரியும், அவ்வளவுதான். திராவிட ஸ்ட்ரோக்ல என்ன ஆகும்னு தெரியாது. அதுதான் அதுல எனக்கு இன்னும் மறக்க முடியாது. வந்து நான் வந்து கோவில் இதே மாதிரி போராட்டம் எங்களுக்கு அனுமதி தரல, அப்ப ஒரு டிராக்டர் மேல நின்றுதான் நான் பேசினேன். பேசிட்டு கீழே இறங்கி வந்தேன். வரும்போது ஒரு தங்கச்சி குழந்தையில குச்சி வந்தா, அண்ணே உங்களை பார்க்கணுமா தங்கச்சி, என்ன வேணும்மா என்ன பாருங்க கேட்டேன். உடனே கையை பிடிச்சிட்டு அழுது, இந்த மருமக வந்து 1 வயசா இருக்கும்போது உள்ள போனார்னே, இப்ப அவளுக்கு 18 வயசாயிருச்சு, அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு, அதுக்குள்ளேயாவது வெளியில குச்சி வானேன்னு. நம்மளே கையேறு நிலையில் நின்று கட்டிக்கிட்டு இருக்கோம். நம்மகிட்ட அதிகாரம் இல்ல, அதிகாரம் இல்ல. நம்ம அதிகாரமற்ற எளிய மக்களின் பிள்ளைகளா இருக்கும். நம்ம மக்களுக்கு அரசியல் புரிதில்லை, அறிவு தெளிவில்லை. அண்ணன் நீ பழிவாவா சொல்றாங்க பாருங்க, இஸ்லாமிய மக்களுக்கு வந்து ஒரு பிரச்சனை இருக்குது. யாராவது ஒரு வய வந்து அன்பா பேசிட்டா இவன் நல்லவன் நினைச்சு இவன் தான் தலைவன் நினைச்சு பின்னாடி போயிடுவாங்கிற, இதுதான் 50 வருஷமா நடந்துருக்கு, இதான் நடந்துருக்கு. நான் பேசுவது என் அப்பா பெரியப்பா சித்தப்பா அம்மா அக்காக்கெல்லாம் இல்ல, எனக்கும் கீழே இருக்கு, என் தம்பி தங்கச்சி அபுவுக்கு சல்மானுக்கு எங்க பாத்திமாவுக்கு எங்க அனீஷுக்கு என் தம்பி தங்கச்சிக்கு தான் நான் பேசிட்டு போறேன். அவனுக்கு புரிஞ்சிருச்சுன்னா எந்த கொம்பனும் எங்களை வீழ்த்த முடியாது. இஸ்லாமிய மக்களின் வாக்கு வேணும், அவன் வாழ்க்கை வேணும், அவன் ஓட்டு வேணும், அவன் உரிமை வேணாம்ங்கிறது மாதிரி ஒரு கொடுமை எப்படிப்பட்ட கொடுமையா இருக்க முடியும், எப்படிப்பட்ட கொடுமை? சரி ஒண்ணு பேசுவோம், இதை நாமும் கேட்கல, இந்த நாட்டில் இடம் கேட்பான், யாரு கேட்பா? 7 இஸ்லாமிய சிறை கைதிகளை 7 பேரை விடுதலை செய்வதில் உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க, அதை பேசிட்டு இது பிரச்சனைங்க அப்படின்னு சொல்லுங்க. இஸ்லாமிய கைதிகளை விடுதலை செய்து விட்டால் இஸ்லாமிய தீவிரவாதிகளை விடுதலை செய்து விட்டார்கள் என்று பிஜேபி பேசும் என்று நீங்க சொல்றீங்க, நீங்க நினைக்கிறீங்க. நீங்க தான் மதவாதத்துக்கு எதிரானவர் ஆயிட்டதே, பிஜேபி எதிர்க்கத்தானே கட்சியை வைத்திருக்கிறீர்கள். அப்போது அப்படி பேசினால் அதை எதிர்த்து போராட வேண்டியதானே, போராட வேண்டியதானே. எல்லாம் இங்க பாருங்க, குளத்தூர்ல அவர் தொகுதியில ஒரு கல்லூரியை கட்டுறாங்க, இந்து கல்லூரி.
அந்த கல்லூரியில இந்து பேராசிரியர்கள் தான் பணியாற்ற முடியும்னு ஒரு சட்டத்தை போடுறாரு. நல்லா நீங்க கவனிச்சுக்கணும். தமிழ்நாட்டில் நாம் தமிழர் கட்சி உங்க அண்ணன் ஒருவனை தவிர யாரும் எடுத்து பேசலது. அப்ப லயாலகல் உள்ள எல்லாரும் வேலை பார்க்கறான், நியூ காலேஜில் எல்லாரும் வேலை பார்க்கறான், தாம்பரம் கிறிஸ்தவ கல்லூரியில் எல்லாரும் வேலை பார்க்கறான், நாம் படித்த கல்லூரியில் எல்லாரும் வேலை பார்க்கறான். இதுல மட்டும் ஏன் இந்து? இதுதான் பாசிசம், இதுதான் ஆர்எஸ்எஸ், இதுதான் பிஜேபி. இவர்கள் என் மக்கள் நம்புகிறார்கள் 100 விழுக்காடு இந்துக்கள் பிஜேபி, 90 விழுக்காடு இந்து திமுக. நான் சொல்லல, தலைவரே சொல்றாரு, ஒரு தரம் இல்ல பல முறை சொல்றாரு. அப்ப 90 விழுக்காடு இந்து 100 விழுக்காடு இந்தோட மோதுவான், வீழ்த்துவான், எதிர்ப்பான் என்று நம்புவது மாதிரி ஒரு அறிவிழந்த செயல் உலகத்தில் எங்கேயாவது உண்டா? என்ன உண்டு? கேவலம் பிரச்சனையின் அடிப்படையில் பிஜேபி ஆதரிக்க தயார் என்று பேசிட்டு ஐயா. பிரச்சனையே பிஜேபி தான் ஐயா, பிரச்சனையே பிஜேபி தான். இவர்களுக்கு அது பிரச்சனை இல்லை. நீங்க முத்தலாக் தடை சட்டத்தில் பாருங்க, எப்படிப்பட்ட நாடு, எப்படிப்பட்ட நீதியில நம்ம நிற்கிறோம் பாருங்க. முத்தலாக்குக்கு எதிரான தடை சட்டத்தை கொண்டு வருவதற்கு விரைந்து முடிவெடுத்து அதை சட்டப்படி நிறைவேற்றுவோம், சட்டப்படி தீர்ப்பளிக்கிறோம். ஆனால் பாபர் மஜூதி இடிப்புல அங்க ராமர் கோயில் இருந்ததற்கு வரலாற்று ஆய்வோ தொழில்நுட்ப சான்றோ இல்ல, தொல்லியல் சான்றோ இல்ல, ஆனால் நம்பப்படுகிறது. அப்ப இந்த தீர்ப்பு எப்படி அடிக்கிறோம்? நம்பிக்கையின் அடிப்படையில் அளிக்கிறோம். அப்ப நம்ம என்ன கேட்கிறோம்? அதுவும் அவனுடைய நம்பிக்கை தானே, அதைய சட்டப்படி தீர்ப்பளித்த இதையே வந்து நம்பிக்கை படி தீர்ப்பளிக்கிற பதில் இல்ல. இவர்கள்ட்ட தான் நம்ம நீதியை கேட்டு நின்றுட்டு இருக்கோம். காஷ்மீரை ரெண்டா உடைக்கிறான் தம்பி யாசின் மாணிக்க நம்ம கூட்டி வந்து மாநாடு போட்டவங்க தெரியும். அப்ப காஷ்மீர் பிரிவினைவாதி, தீவிரவாதி, பிரிவினைவாதி, தீவிரவாதி. ஆனா நாம ஏன் காஷ்மீர் விடுதலை ஆதரிக்கிறோம்? நாம் அதே மாதிரி காயம்பட்ட தேச இனத்தின் மக்கள், அழித்தொழிக்கப்பட்ட இனத்தின் மக்கள், அதே மாதிரி விடுதலைக்கு நிற்கிற மக்கள். அந்த வழியை நாம் உணர்ந்ததால் அவன் பக்கம் நின்றோம். ஆனால் காஷ்மீரை ரெண்டா உடைச்சு பிரிச்சு ஒரு மாநில அந்தஸ்தில், மாநில தகுதியில் இருந்த சிறப்பு அங்கீகாரம் பெற்றிருந்ததை பறிச்சுட்டு அதை ஒரு யூனியன் பிரதேசமாக, ஒன்றிய பிரதேசமாக மாற்றி ஒண்ணுமில்லாத நொறுக்கி விட்டுட்டு அமித்ஷாவும் ஐயா நரேந்திர மோடி வெளியில வந்துட்டாங்க. அன்னைக்கு தான் எனக்கு தெரியுது, அட இவங்களேடா பிரிவினைவாதி, இவங்க தான்டா பிரிவினைவாதி அப்படின்னு. அந்தப்ப நம்ம ஐயா ஸ்டாலின் சொன்ன கருத்து நீங்க மறந்துக்க கூடாது, இல்ல மறந்துட விடக்கூடாது உங்களை. ஏன்னா மறந்து விடுவது மக்களின் இயல்பு, அதை இடைபிடித்துக் கொண்டே இருப்பது போராளிகளின் கடமை. அதை நீங்க புரிஞ்சுக்கணும். என்னென்ன விட்ட என்னென்ன நாடகம் போட்டுருக்காங்கிறது நீங்க நல்லா கவனிக்க. அப்ப அவர் சொல்றாரு, பிரித்த விதம், பிரித்தது தப்பில்லை, ஆனால் பிரித்த விதம் தப்பு. அவர் என்ன சொல்றாரு? நீங்க கொலை செஞ்சது தப்பு இல்ல, குத்துன விதம் தப்புங்கிறது. இதுதான் கோட்பாடு. ஆனாலும் நம்பினோம், இவர்கள் நம்மளை பாதுகாத்து விடுவார்கள், விடுதலை செய்து விடுவார்கள் என்று நம்பினோம், நம்பிக்கொண்டிருக்கிறோம். நாம் இந்த போராட்டத்தை வைத்து அரசு விடுதலை செஞ்சிடும்னா நம்ம நம்பல. ஆனா நம் மக்களுக்கு உணர்த்த வேண்டியது கடமை இருக்கு. உனக்கு உண்மையிலேயே உனக்காக நிக்கிறவன் யாருன்னு இப்பவாவது புரிஞ்சுக்கணும். அது இல்லைன்னா உன் ஒருத்தனாலும் காப்பாற்ற முடியாது, ஏக இறைவனாலும் உன்னை காப்பாற்ற முடியாது. திமுகவுக்கு ஓட்டு போட்டேன் ஒரு தாள், இறுதி நாளில் பதில் சொல்லவே முடியாது, எந்த பதிலையும் நீ சொல்ல முடியாது. என் தம்பி விமாயின் சொல்ற மாதிரி இறையச்சம் கொண்ட எல்லாரும் வந்து திமுகவுக்கு வாக்கு செலுத்த முடியாது, திமுகவின் பக்கம் நிற்க முடியாது. ஒன்று ஒன்றாக சொல்லிக்கொண்டே போகலாம் இவர்கள் நமக்கு செய்த துரோகத்தை. இதுவரை என் முன்னாடி திரண்டு இருக்கிற என் சொந்தங்கள் எடுத்தும் சரி, ஒட்டுமொத்தமாக என் உறவு எடுத்தும் சரி, இஸ்லாமியர் கிறிஸ்தவர்களுக்கென்று திமுக செய்த ஒரே ஒரு நன்மையை சொல்லுங்கள், நாங்கள் எதிர்ப்பதே விட்டுரும். ஒரு நன்மையை சொல்லு, ஒரு நன்மை. ஆனா இந்த நன்மையை செஞ்சிருக்கு. ஒன்னு சொல்லு, ஒன்னே ஒன்னு சொல்லுங்க. அதனால ஐயா ஸ்டாலின் அவர்கள்ட்ட கேட்கிறேன், இந்த ஒரு நன்மையாவது செய்யும். 20 ஆண்டுகளா வாடிக்கிட்டு இருக்கிற என் சொந்தங்களையாவது விடுதலை செய்யுங்க, தயவு செய்து செய்யுங்க. உங்களுக்கு அச்சம் இருக்க அது பிஜேபி பதில் சொல்ல முடியாதா? நாங்க சொல்றோம், நீங்க பேச திறந்து மட்டும் விடுங்க.
காங்கிரஸ் எங்க அப்பாவை கொண்ட உடனே விடுதலை செஞ்சிருச்சுன்னு கத்து நினைக்கிறீங்க. காங்கிரஸ கழட்டி விடுங்க, அவ்வளவுதான. காங்கிரஸ் இந்த நாட்டுக்கு எதுக்கு? தமிழ்நாட்டுக்கு ஆளுநர் எப்படி அவசியமே இல்லையோ, அப்படி நாட்டுக்கு இந்த நாட்டில் வந்து அவசியமே இல்லாத ஒரு கட்சி காங்கிரஸ் தான். ஏ, இந்த நாட்டில் எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருக்கா நரேந்திர மோடியை மக்கள் தேர்வு செஞ்சிட்டாங்கன்னு? நரேந்திர மோடியை தொடர்ச்சியாக பிரதமராக்கிய ஒரே கட்சி காங்கிரஸ் தான், திமுக தான். நீங்கள் பத்தாண்டுகளில் செய்த சகிக்க முடியாத ஊழலாட்சி முறையற்ற நிர்வாகத்தால் தான் மோடி இவ்வளவு பெரிய வெற்றியை தொட முடிஞ்சது. இப்ப தலைவரே இல்லாத கட்சியாக, தலை இல்லாத முண்டமாக தெரிந்தது. இதுவரைக்கும் ஒரு தலைவரை தேர்வு செய்ய முடியல, எப்படி கொடுமை இருப்பாரு? இந்த பிள்ளைகளை பாருங்க, கையில பதாய வச்சு நிக்கிறீங்க, பச்சளம் பிள்ளைகளை பாருங்க, எப்படி உங்களுக்கு படுத்து உறங்க மனசு வருது? நீங்க நாங்கள் லட்சக்கணக்கா சாகும் போதே நிம்மதியா தூங்கினவங்க தானே? பாலச்சந்திரன் மரணத்தை பார்த்து நீங்க நிம்மதியா படுத்திருந்தவங்க தானே? அப்புறம் நம் இனப்படுகொலை நடந்து கொண்டிருக்கும் போது முதுகுல பிரச்சனைட்டு ராமச்சந்திரா மருத்துவமனையில் ஒரே அறுவை சிகிச்சை பண்ணிட்டு ரெண்டு மாசம் படுத்துட்டாரு. முதுல அறுவை சிகிச்சை செய்து மல்லாக்கப்படுத்திருந்த ஒரே நோயாளி அவர் தான். தம்பி தங்கைகளே, நான் ஒரு ரெண்டு ஏமாற்றி சொல்லல, அவர்கள் வரலாறே ஏமாற்று. திராவிடம் என்பதை பிராடு தான், அது எப்பவுமே அதான் செய்யும், எப்பவுமே அதான் செய்யும். கடைசி நேரத்தில் நம் மக்களை ஏமாற்றி, நான் ஒரு என்னை எனக்கு ஓட்டு போட்டா பிஜேபி வந்துடும் சொல்ற அளவுக்கு நான் வலிமையா இருக்கல்லப்ப, அப்ப அப்படி இருக்குல்ல. உன் பேச்சும் கேட்காம எனக்கு 30 லட்சம் மான தமிழ் மக்கள் ஓட்டு போட்டுருக்காங்கல்ல, 5000 கோடிகளை ரெண்டு பேரும் கொட்டினீங்க. உங்களுக்கு பிரசாந்த் கிஷோர், அவருக்கு சுனில். பீகாரிய நீ நிலத்தின் அரசியலை தீர்மானிப்பான்னு நீ என்னைக்கு நினைச்சீங்களோ, ஆரிய எதிர்ப்பு பேசிய நீங்கள் பீகாரிய பிராமணனை கொண்டாந்து வச்சுட்டு வேலை செஞ்சீங்க நீங்க. ஆனா நீங்க இப்ப நீங்க எல்லாம் வந்து கேவலம் முடியட்டும் விடியட்டும் முடியட்டும் விடியட்டும்னு ஒரு கிழமை முன்னாடி முதல்ல தண்ணி வடியட்டும் தான், வெள்ளத்துல தண்ணி வடியட்டும் தான். எனக்கு தவிய ஓட்டு போட்டா பிஜேபி புகுந்துரும், பிஜேபி புகுந்துரும் நேரடியா திமுக பிஜேபிக்குள்ள புகுந்துச்சு. என்ன கொடுமை இது! இது மாதிரி ஒரு ஏமாற்று ஏதாவது உலகத்துல உண்டா? இனிமேல ரம்ஜான் இஃப்தார்ல போய் நீங்க யாராவது தொப்பி போட்டு கஞ்சி குடிங்க, தோத்துல பெஸ்ட வச்சு விட்டுருங்க. எவனாவது இஃப்தார் வந்து கூப்பிடு, பச்சை மட்டும் கூட வருவீங்க. எவனடா இங்க கூப்பிட்டாங்க? முத இஃப்தார் விருந்துக்கு வா, உடனே 20 பேர் விடுதலை செய்ய, அந்த 20 ஆண்டுக்கு மேல இருக்க விடுதலை செய்ய, அப்புறம் வந்து சோறு தின்னு மான உரத்தோட. கேவலம் எத்தனை நூற்றாண்டுக்கு என்ன ஏமாற்றி விட்டுருவாங்க? நீங்க எவ்வளவு காலத்துக்கு எங்களை ஏமாளிகள் நினைப்பீங்க? ஏமாறுகிறவன் இருக்கிறவரை ஏமாற்றுகிறவன் இருக்கத்தான் செய்வான். கவனத்தை எடுத்துக்கொண்டு என்னுடைய அன்பு தம்பி தங்கைகள், நறுமை பெற்றோர்கள், இந்த பிரச்சனையை அணுகணும். இது இஸ்லாமிய விடுதலை போய் சீமா கேட்கிறாரே, இஸ்லாமியர் ஓட்டு அவன் போட மாட்டான், நமக்கு போட மாட்டான். அவன் பழகிட்டான், அவன் அடிமை ஆயிட்டான், அவன் அடிமை ஆயிட்டான். அவனுக்கு என்ன தெரியுமில்ல, அது உதயசூரியனை பார்த்தா தான் கை போகும், விவசாய பார்த்தா போகாது. அது ஒரு மனநோய். கிறிஸ்தவர்களை வந்து தேவாலயத்தை எரிச்சு பைபிள்லாம் எரிச்சு விட்டான். நான் ஒருத்தன் தான் போய் சண்டை போட்டேன், ஒருத்தன் வரல, ஆனா அவன் என்னை விட்டு எல்லாருக்கும் ஓட்டு போட்டான். இவங்களுக்கு கத்துறதுக்கு சண்டை போடுறதுக்கு போராடுறதுக்கு ஒருத்தன் வேணும், அது என்னை நேர்ந்து விட்டுருக்காங்க. ஓட்டு போடுறதுக்கு அவங்க வேணும். சக்தி இருக்கு பாருங்க. எனக்கு ஒண்ணுதான் தம்பி, என் கோட்பாடு, என் உடன் பிறந்தார்கள், எனக்கு ஒரே கோட்பாடு தான், எங்களுக்கு அதிகாரத்தை கையளித்தால் என் மக்களின் பிரச்சனையை தீர்ப்பது, இல்லை என்றால் என் மக்களின் பிரச்சனைக்காக மக்களோட நின்று போராடுவது, இதுதான் எங்க கோட்பாடு. அதுல என்ன இருக்கு? இது என் பிறவி கடமை, நாங்க செய்யறோம், ஆனா நிறைவோட செய்யறோம்.
நகர இந்த குழு ஒண்ணு சாதிக்காது. காடு வளர்ப்புக்கு ஒரு குழு, சமூக நீதியை கண்காணிக்க ஒரு குழு, நான் ஒரு குழு போடுறேன். இந்த சமூக நீதியை கண்காணிக்கிற குழுவை கண்காணிடா, நம்ம ஒரு குழு. இந்த காடு வளர்ப்பு குழுவை கண்காணிக்கிறதுக்கு ஒரு குழு. என்னத்த இதெல்லாம் இதெல்லாம் ஏமாற்று, வெற்று அறிவிப்பு, வெற்று அறிவிப்பு. இதை கேட்ட நீ புதிய கல்விக் கொள்கையில சில முக்கியமானது மட்டும் நல்லதை எடுத்துக்கிறோம். நல்லது நானு சொல்லு, நல்லது நாளே நானு சொல்லுங்க. 40 கூட வேண்டாம். 3 வகுப்புல, 5 வகுப்புல, 8 வகுப்புல, 10 வகுப்புல, 12 வகுப்புல போத்திரு. ஏய், 10 வகுப்பு 12 வகுப்புல தோத்து போனாலே என் பிள்ளைய சமூகத்தை எதிர்கொள்ள அச்சப்பட்டு தற்கொலை பண்ணிருக்கியா பரதேசியில? 3 வகுப்புல என் பிள்ளைக்கு பொறுத்தேருனா என்னடா முதல்ல எழுதுனா என்ன, எழுதுனா என்ன? நாங்கள் 8 வகுப்பு வரை தேர்வில்லா தேர்ச்சி, தேர்வில்லா தேர்ச்சி அதான் எங்க கல்வி கொள்வே. 8 வகுப்பு வரைக்கும் ஆண் புறமற்ற எல்லாரும் பாத்துறா போட. 9 வகுப்புல ஒரு தேர்வு வைப்போம், 10 வகுப்புல பொறுத்தேருது வருவியா? அது இப்படிதான் இந்த தேர்வு முறை இருக்குன்னு அவன் தெரிஞ்சுக்கிறதுக்காக 9 வகுப்புல ஒரு தேர்வு, 10 வகுப்புல பொதுத்தேர்வு, 11 வகுப்புலையும் பொதுத்தேர்வு, 12 வகுப்புலையும் பொதுத்தேர்வு. அது எதுக்குன்னா இந்த தனியார் பள்ளிகள் என்ன பண்ணிருக்கு, 2 ஆண்டுகளையும் 12 வகுப்பு பாடத்தையே நடத்தி 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 அதிக மதிப்பெண்களை பெற வச்சு விடுது. என் பிள்ளை இப்ப அரசு பள்ளியில் இந்த 11 வகுப்பு படிக்குது, 12 வகுப்பு படிக்குது. பொதுத்திறன் போட்டிக்கு போகும்போது அந்த 12 வகுப்புல அதிக மதிப்பெண் வாங்கினா பாருங்க, தனியார் பள்ளியில் இருக்கேன் அவன் தட்டிட்டு. அதனாலதான் நீங்க நம்ம மருத்துவக்கல்வி கூட நுழைவு தேர்வுக்குன்னு காரணம், நுழைவு தேர்வு வேறு, தகுதி தேர்வு வேறு. நுழைவு தேர்வுல நாசி கல்வி வைப்பேன், 11 இருந்து கல்வி வைப்பேன், 12 இருந்து கல்வி வைப்பேன். அப்ப தனியார் பள்ளியில படிச்சவனே மாட்டிப்பான். இப்ப ஒருவேளை 11 என் புள்ள 2 படத்துல தோத்துருச்சு, ஆரியஸ் 12 அடுத்த ஆண்டு சேர்த்தெழுதிக்கலாம், அடுத்த ஆண்டு சேர்த்தெழுதிங்க. அப்படித்தானே கல்லூரியில் இருக்குது. பிஏ முதலாம் ஆண்டில் அறிவிச்சு விட்டா அது செகண்டாம் ஆண்டில் 2 ஆண்டில் எழுதிட்டு போறோம், அவ்வளவுதானே. கல்வியை சுமையாக்காமல் சுழமாக்க வேண்டும், அதை எங்க கோட்பாடு. ஆனா உன்னுடைய கல்விக் கொள்கை எப்படி இருக்கா? புதிய கல்விக் கொள்கை என்னன்னு சொல்லு. எப்படிப்பட்ட ஆளுகள் ஆளுநரை பார்த்து வர வேண்டியது, காலையில வேற ஒரு வேலை. ஆளுநரை பார்த்து வர வேண்டியது ஒரு அறிவிப்பு. இப்ப டைரக்ஷன் தெரியுதா? இவங்க எல்லாருக்கும் ஒரே டைரக்ஷன் தான். பிரசாந்த் கிஷோர் மோடிக்கும் அவர் தான் டைரக்டர், ஸ்டாலினுக்கு அவர் தான் டைரக்டர். 2 பேரும் டபுள் ரோல், ஒருத்தர் மெயின் ஹீரோ, ஒருத்தர் சப்போர்ட்டிங் ஹீரோ. இதுதான் பிரச்சனை. இத முதல்ல இஸ்லாமியர் என்றாலே பயங்கரவாதி, ஏன் அந்த வழிதாங்க நினைக்கிறோம்னா தமிழன் என்றாலே பயங்கரவாதி. இதுதான் சமூகத்தின் பார்வையா இருக்கு. உலகத்தின் பார்வையில் தமிழர்கள் என்றாலே பயங்கரவாதிகள், இந்த நிலத்தில் இந்திய நிலத்தில் இஸ்லாமியர் என்றாலே பயங்கரவாதி. இது நல்லா விளங்கிக்கணும். இது ரெண்டையும் நம்ம நொறுக்கணும், தகர்த்து எரியணும். இனிமே இதுவரை பழகலைனாலும் சரி, இஸ்லாமிய சொந்தங்களோடு நெருக்கமா பழகுங்க. மாமா மச்சான் அண்ணன் தம்பி விக்கூடி பேசுங்க, கூட்டம் கூட்டமா இருங்க. நம்மளை பார்த்து பயப்படுறது எல்லா பயிலும் ஏதோ விடுதலை சரியான விடமாட்டான் போல் இருக்க அப்படின்னு. இல்லைன்னா ஒண்ணும் வழி கிடையாது. காட்டுப்பள்ளிக்காக ஒரு 20 போய் கட்டுச்சோரோட படுத்திருப்போம், இந்த விடுதலைக்காக ஒரு 15 நாள் 20 நாள் நடப்போம். எங்கேயாவது உட்கார்ந்து இந்த மாதிரி இடத்துல உட்காந்துட்டு அவன் சந்துக்குள்ள தான் போடுவான், ஆனாலும் எந்திரிக்காம சத்தம் போடுவோம். தொடர்ச்சியா கத்திக்கிட்டு இருந்தோம்னா இந்த பெரிய முதன்மை சேனல்லாம் போடாது, யூடியூபர்ஸும் போட மாட்டான், சொல்ல வாடகை வாயா போயிட்டான். நம்ம செல்போன்ல போட்டு தள்ளிடுவான். அத உனக்கு தெரியுமில்ல, வீடை வாடகை விட்டு பிழைக்கிறவன், கடையை வாடகை விட்டு பிழைக்கிறவன், சைக்கிளை வாடகை விட்டு பிழைக்கிறவன், நிலத்தை குத்தகை விட்டு பிழைக்கிறவன் இருக்கான், வாய வாடகை விட்டு பிழைக்கிற ஒரு கூட்டம் வந்துருக்கு. இவங்களுக்கு சீமானையும் நாம் தமிழர் கட்சியும் பேசலைன்னா உறக்கமும் இல்லை, உணவும் இல்லை. ரெண்டும் கிடையாது சொல்றான் பாரு.
அதனால நம்ம கையில ஊடா இருக்கு, அலைவீசி இருக்கு, ஒரு இடத்துல தொடர்ச்சியா போராடுவோம், பார்ப்போம் இதுக்கு ஏதாவது அசைவு வருதான்னு. வருதான்னு பார்ப்போம், வரலைன்னா ரெண்டு மூணு வேலைகள் இருக்கு, முடிச்சுட்டு வந்துட்டு மறுபடியும் கோவையில் ஆரம்பிப்போம். அப்புறம் அடுத்த வாரம் என்ன கோவிலா போனதுக்கு வேளாண் போராட்டத்துக்கு எனக்கு அனுமதி தெரியல, இந்த வாட்டி தரலன்னா அதுக்கு ஒரு உண்ணாவிரதம் இருப்போம். அப்படியே ஊர் ஊரா போவோம் கட்டிச்சோரை கட்டிக்கிட்டு. என்ன சீக்கியம் போராட முடியும், நம்மளால போராட முடியாதா? அவனை பார்த்துட்டு வந்துருக்கேன். பாரு, கூடாரத்தை போட்டுக்கிட்டு வாஷிங் மிஷின் சாப்பிடுற எல்லாம் கொண்டுகிட்டு குழந்தைகளுக்கு தொட்டில் கிச்சில் எல்லாம் லெட்டின் கிட்டி எல்லாம் வச்சுக்கிட்டு நீங்க போராட வந்தீங்க, உன் துணியை வாங்கி கொண்டு துவைச்சு காய வச்சு தேய்ச்சி கொண்டாந்து கொடுத்துருவான், சோறு எல்லாம் போட்டுருவான். அப்புறம் இங்க கட்டி கிடக்கணும் எனக்கு கொடியை பிடிச்சிக்கிட்டு. அதே மாதிரி இங்க இருந்து கை எஞ்சி பிச்சு எடுப்போம், ஊர் ஊரா அஞ்சு மட்டுமா வாங்குவோம், இருக்கிறத சாப்பிடுவோம், ஒரு வேளை சாப்பிட முடியாது, சாப்பிட்டு நீச்சல் தண்ணியை குடிச்சு சட்டத்தை போடுவோம். விடுதலை செய்தியா இல்லையா, விடுதலை செய்தியா இல்லையா கேட்போம். தொடர்ச்சி அந்த பயிர்கள் போராடுறானே, இன்னைக்கு தயங்கி நிக்கிற நம்ம மக்கள் மெதுவா 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 கூடுவான். நம்ம மக்களுக்கு வந்து தெரியுமா, உனக்கு ஜல்லிக்கட்டு போராட்டம் எப்படி ஆரம்பிச்சதுன்ற, சும்மா ரெண்டு பேரும் ஆரம்பிச்சான், அதுக்கு நான் 10 வருஷம் கட்டியிருக்கேன். நாட்டு மாடுனா என்ன, ஏட்டு பால்னா என்ன, நாட்டு மாட்டை ஏன் அந்த ஜல்லிக்கட்டை தடுக்க நினைக்கிறான், இதை 10 வருஷமா பேசியிருக்கேன். அன்னைக்கு ஒட்டையால நான் விதைச்ச விதை 10 லட்சக்கணக்கான விதைகளாகவும் மரங்களாகவும் முளைச்சு நின்று. எனக்கு வந்து கனவு ஒண்ணுதான், ரொம்ப எங்களுக்கு வேலை கொடுக்காதீங்க, நாங்களும் எளிய பிள்ளைய சோர்வு அடைஞ்சிருவோம், அதனால சீக்கிரம் விடுதலை பண்ணிடுங்க, விடுதலை பண்ணிடுங்க, தயவு செய்து விடுதலை செய்யுங்க. இஸ்லாமிய சிறை கைதிகளை விடுதலை செய்வதில் உங்களுக்கு எந்த இடையூறும் கிடையாது, நீங்க உண்மையிலேயே நன்றி கடன் பட்டவன் தான். இங்க பாருங்க, இஸ்லாமிய கிறிஸ்தவ மக்களின் வாக்கு 15 விழுக்காடு, 15 விழுக்காடுல 15 விழுக்காடையும் தொடர்ச்சி அறுவடை செய்யற ஒரே கட்சி திமுக தான். அந்த கட்சியின் மொத்த வாக்கு 26 விழுக்காடு தான். இப்ப வேணா கூடியிருக்கலாம், ஆனா 26 விழுக்காடுனா 15 விழுக்காடு கிறிஸ்தவர் இஸ்லாமியர் வாக்கே போயிடுச்சுன்னா மீதி 11 விழுக்காடு தான் அவங்க கட்சி ஓட்டே இருக்கு. உங்க கட்சியை அடித்தளமாக இருந்து தாங்கி பிடித்த மக்களே இஸ்லாமிய பெருமக்கள் தான். அந்த நன்றி கடனுக்காவது நீங்க அந்த மக்களை விடுதலை செய்யுங்க, இல்லைன்னா வரலாறு உங்களை விடுதலை செய்யாது, வரலாறு உங்களை விடுதலையே செய்யாது. ஒரு நாள் என் மக்கள் மன்றத்திற்கு முன்பு நீங்கள் இதுக்கு பதில் சொல்லியே தீரணும், அந்த நிலைக்கு உங்களை கொண்டு வந்து நிறுத்தல நான் பிரபாகரன் பிள்ளை இல்லை, நல்லா சொல்லுங்க. தாங்கன்னா தீரத்தை தாங்கி நிற்கிறோம், ஒரு காரணமும் இல்லை நீங்க விடுதலை செய்யாமல் மறுக்கிறதுக்கு தடுக்கிறதுக்கு ஒரு காரணமும் இல்லை. சட்டம் இருக்குங்கிறீங்க, அந்த சட்டத்தை இயற்றிய பெருமக்களே நீங்க தான், நீங்கள் இயற்றிய சட்டத்தை திரும்பி பெற முடியும். என் தம்பி அபு கிழிச்சு போட்டாங்க, அதே மாதிரி ஒரு தடவை நீங்க சட்டசபையில கிழிச்சு போட்டு கதவை திறன்னு சொல்ல முடியும். அப்படி இல்லைன்னா நான் கிழிச்செல்லாம் போட மாட்டேன், காய் சுத்தி காலால மிதிச்சு நசுக்கி அந்த நிலைக்கு எங்களை தள்ளிடறிய. ஏதோ சின்ன பிள்ளைங்க முச்சந்தில நீச்சி கட்டிட்டு இருக்கு நினைச்சா பயம் இல்லாமையா இவ்வளவு வாடகை வாயில் எங்களை திட்டே இருக்குன்னா 30 லட்சம் 90 லட்சம் ஆயிடுச்சுன்னா என்ன செய்யறது, என்ன செய்யறது, ஒண்ணுங்க செய்ய முடியாது எங்களை. ஆனா அது 90 லட்சம் ஆகும், 1 கோடியாவது ஆகும். தம்பி, நாங்க பல தேர்தலை பார்ப்போம், நீங்க எப்படியெல்லாம் விளையாடுவீங்கன்னு நாங்க பாத்துட்டோம், ஆனா நாங்க பயிற்சி தான் எடுத்திருக்கோம், இன்னும் களத்துல இறங்கி எப்படி விளையாடுவோம்னு உங்களுக்கு தெரியாது. அதனால நாள்தோறும் அழுது தவிக்கிற என் அன்பன் சொந்தங்கள், என் அருமை தாய்மார்கள், என் உடன் பிறந்த தங்கை தங்கையில், என் அன்பு பிள்ளைகளின் கண்ணீர் துளியை துடைக்கவாவது தயவு செய்து என் பிள்ளைகளை சிறைக்கதவை திறந்து வெளியில் விடுங்க. மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு நீங்க சொன்னதுதான், அதை நிறைவேற்றுங்கன்னு உங்களை அன்போடு கேட்டுக்கிறேன், இல்லைன்னா தொடர்ச்சியா எங்களை போராடுற நிலை தள்ளிடாதீங்க. எங்களுக்கு உங்களுக்கு நெருக்கடி கொடுக்கணும்ங்கிறது இல்ல, எங்களுக்கு விடுதலை நீங்க கொடுக்கணுங்கிறத எங்களுக்கு, நாங்க உங்களுக்கு நெருக்கடி கொடுக்கணும்னு இந்த போராட்டத்தை செய்யல.
ஆனா யாருமே போராட இல்ல, போராட வேண்டியவங்க எல்லாம் உங்க கூட இருக்கிறாங்க. ஹாஷிம் காவுக்கு இது எந்த கோட்பாடும் இல்லை, எந்த கொள்கையும் இல்லை. தயவு செய்து, நிறைய செய்திகளை என் தம்பிகள் பேசிவிட்டார்கள். அடுத்த போராட்டக்காரர்களுக்கு நாம் இடத்தை கொடுக்க வேண்டியிருக்கு. இது வேண்டிதான் கேட்டு பேசியிருக்கு. இந்த போராட்டம் இதோட முற்று பெற போறதில்லை, அது மட்டும் நான் உங்களுக்கு அறிவிக்க இருக்கேன். விரைவில் பல தளங்களில் இதை விரிவடைய செய்து தமிழ் இன மக்களின் பிரச்சனையாக இதை மாற்ற வேண்டிய கடமையும் பொறுப்பும் நமக்கு இருக்கு. இந்த நேரம் நீங்களும் கால் எடுக்க நிற்கிறீர்கள், பசியோடு இருக்கிறீர்கள். அண்ணனும் அதிகாலை வந்து இறங்கி உறக்கமின்றி இருந்து கண்ணு எரிந்து கொண்டிருந்தது. பனிக்கட்டியை தூக்கி கண்ணில் வச்சு 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 அதை சரி பண்ணிட்டு வந்தேன். அன்னைக்கு பேசும்போது தொண்டை வலிச்சது, இன்னைக்கு பேசும்போது கால் வலிக்குது. ஆனால் என் வழியை விட என் இனத்தில் வழி பெரிது என்பதாலே இந்த வேலையை நான் செய்யிருக்கு. இதுக்கப்புறம் நாளைக்கு மன்னார்குடி போகணும், அதுக்கப்புறம் கோவை போகணும். எனக்கு ரெக்கை இருந்துட்டா நல்லது, அதுதான் ரெண்டு கையும் ரெக்கையா மாறிட்டுன்னா வசதி தக்கு தக்குன்னு பறந்து போகலாம். அது இல்லைன்னா நம்மளும் ஹெலிகாப்டர் வாங்கி பிபின் ராவத் மாதிரி மல்லாரு பாருங்க. நாட்டின் முப்படை தளபதியை காப்பாத்த துப்பு இல்ல. எத்தனை பேரை மானங்கட கேட்டேன், நீ இந்த மாதிரி ஊரா நாட்டுல ஒன்னொன்னே வாங்கிட்டு வந்தீங்கன்னா யார பாதுகாப்பு? உன் நாட்டின் முதன்மை மூணு படைக்கும் தளபதியே காப்பாற்ற முடியல. இதை வச்சுட்டு என்ன எப்படி நீ நாட்டின் ராணுவ தளபதியே பாதுகாக்காத நாடு குடிகளை எப்படி பாதுகாக்குங்கிற கேள்வியை நம்ம எழுப்பி பார்க்கணும். அதனால என் அன்பிற்குரியவர்கள், என் அருமை தம்பி தங்கிகள், நம்முடைய அழைப்பை ஏற்று வந்த என்னுடைய தம்பி இரணியன், என்னுடைய தம்பி முத்துப்பாண்டி, என்னுடைய அன்பு இளவல் கலஞ்சியம், என் அண்ணன் வினோத்குமார் அவர்கள், என் நம்முடைய பெருமதிப்பிற்குரிய அண்ணன் வீரரசு அவர்கள்லாம் தன்னலங்கிறதாக தமிழினத்திற்கு நின்று போராடுவதால் தான் எளிய பிள்ளைகள் நம்மளோடு இணைந்து பயணித்துக் கொண்டு நம் கைகளுக்கு வலிமை கொடுக்கிறார்கள். என் தம்பி நாசர் பேசியதற்கு எல்லோரும் போல நானும் கண்கலங்கிதான் இருந்தேன். அவன் இரு கைகளைத்தான் கேட்டேன். இந்த அண்ணனும் அவன் பிள்ளைகளும் உயிரையே அதற்காக கொடுப்போம் என்கிற உறுதியை எனக்கு தயாரான. ஏனென்றால் எங்களுக்கு எங்கள் தலைவன் எங்களை வளர்ப்பது உயிர் உன்னதமானதுதான் நான் அறிவேன். ஆனால் அந்த உயிரினும் மேலானது எமது உரிமை, எமது இனத்தின் விடுதலை, அதன் பெருமை. அதனால எனக்கு உயிரை இழக்கலாம், அது தனிப்பட்ட சீமானின் இழப்பு. ஆனால் உரிமை இழக்கக்கூடாது, அது இனத்திற்கான இழப்பு. அதனால் உயிரை கொடுத்தேனும் இந்த உரிமையை நாம் மீட்போம் என்கிற உறுதியை எடுத்துக்கொண்டு நன்றிக்குரிய உறவுகள், இன்று களைவோம். கூடி களைகிற மேகம் காகங்களாயில்லாமல் கூடி பொழிகிற மேகங்களாக நாம் மாறி கொள்கை நிறைவேறும் வரை கோடிக்கைகள் கூடி நிற்போம் என்கிற உறுதியை ஏற்று நாம் இந்த போராட்டத்தை தொடர்வோம். இது தொடக்கம்தான், இது அடுத்த கட்ட போராட்டத்திற்கான அறிவிப்பு தான். நம் தாய்மார்களும் நம் தந்தையர்களும் நம் உடன்பிறந்தார்களும் சிந்துகிற கண்ணீருக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்றால் போராட்டம் தவிர அதற்கு வழி கிடையாது. எனவே தொடர்ந்து போராடுவோம், போராடுவோம், உறுதியாக நாம் வெல்லுவோம். புரட்சி எப்போதும் வெல்லும், நாளை நமது வெற்றி அதை சொல்லும். இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாகும், இலக்கை வென்றாகும். நாம் தமிழ்